ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய திருமண வரன்கள் பெயர் பார்த்தீங்கன்னா கௌதமி. இவங்களோட வயசு 36 ஆகுதுங்க. எங்களோட ராசி ரிஷபராசிங்க. எங்களோட ஜாதி உடையார் இனத்தை சார்ந்தவங்க. எங்களோட படிப்பு 12 முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பின்னிங் மில்லில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 15,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேலூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உடன்பிறந்தவங்க ஒரு அண்ணா இருக்காருங்க, அவருக்கும் இன்னும் திருமணம் ஆகலைங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, வயசு 50 இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தன்னை நல்லா பார்த்துக்கூடிய அன்பான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி ஜாதியோ வசதியோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவு உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. இவங்களோட வயசு 33 ஆகுது. இவங்களோட ராசி கடக ராசிங்க. இவங்களோட ஜாதி ஆதவரனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 50,000 மேலே சேலரி வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க உடன்பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள், அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளையோட வயசு 45 இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 1 டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க எதுவும் இல்லைங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ரம்யா. இவங்களோட வயசு 36 ஆகுதுங்க. இவங்களோட ராசி கும்ப ராசிங்க. இவங்களோட ஜாதி நாடார் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 25,000 மேலே சேலரி வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 5 ஆகுதுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இப்போது டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் தாங்க. ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தன்னை போலவே ஒரு டீச்சர் லைனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வசதி ஓரளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதி தன்னுடையதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரன்கள் பற்றிய இலவச பதிவுகளை உடனுக்குன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகளை உடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.